இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தை தியானிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இப்பொழுது பளிங்கை போல் தெளிவான ஜீவத்தண்ணீர் உள்ள சுத்தமான ஜீவநதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை யோவான் காண்கிறார். புதிய எருசலேமாகிய நகரத்து வீதியின் மத்தியிலும் ஜீவநதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு பயன்பட்டது. ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் அங்கே இருந்தது. தேவனுடைய ஊழியக்காரர் அவரை சேவித்தார்கள். பிதாவின் நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்தது. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம். காலம் சமீபமாயிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன், சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் யோவானிடம் ஒப்படைக்குமாறு என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவள்ளி நட்சத்திரமுமாயிருக்கிறேன் என்று ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். ஆவியும் மணவாட்டியும் வா என்று நம்மை அன்போடு அழைக்கின்றார்கள். தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடே எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் என்று இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நிறைவு செய்கிறார். கர்த்தர்தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.